துரோபதியின் ஐந்து புத்திரர்கள் அவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் அவர்கள் பிள்ளைகள்லான கௌரவர்களுடைய பிள்ளைகள். அப்ப கௌரவர்களுக்கு அந்த புத்திர சோகத்தை கொடுப்பதென்றால் பாண்டவர்கள் மன்னிக்கவும் பாண்டவர்களுக்கு அந்த புத்திர சோகத்தை கொடுப்பதென்றால் அதற்கு நானும் அவர்கள் செய்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். பாஞ்சாலியினுடைய திரௌபதியினுடைய ஐந்து சிறுவர்களையும் கொண்டீர்கள். வேறு சிகண்டி துஷ்டதீமன். சரி, இப்ப மூன்று பேரையும் நீங்கள் இவருடன் சேர்ந்து கிருதவர்மனுடன் சேர்ந்து நீங்கள் படுகொலை செய்திருக்கிறீர்கள். இப்ப இதைத்தான் நாங்கள் அஸ்வத்தாமன் உங்களிடம் பார்க்கிறோம். என்னென்றால் இப்ப அப்பாவுக்கு செய்ததும் ஒரு பலவீனமான நிலையில உங்களோட அப்பாவை துரோணாச்சாரியரை பலவீனமான நிலையில கொண்டு வந்து கொலை செய்தது. ஆனால் அது போர்க்களம் சார்ந்த விடயம். ஆனால் இந்த நான் நினைக்கின்றேன் உறக்கத்தில் இருத்தல் என்பது ஒரு வகையான சீஸ் ஃபயர் நாங்கள் சொன்னால் யுத்த நிறுத்தம் காலம் என்றுதான் நாங்கள் கொள்ளலாம். தூக்கத்தில் இருப்பவனை கொள்வது மிக கோழைத்தனமானது, யுத்த தர்மத்தை மீறுகின்ற செயல் என்பதுதான் உங்களுடைய காலத்தில் இருந்த மரபு. இப்பொழுது நாங்கள் இரவில் தான் யுத்தத்தை தொடங்குகின்றோம். அது வேறு அரசியல் யுத்தமா இருந்தாலும் நாட்டுக்கு நேரில் போரா இருந்தா என்ன, இரவு நேரத்தில் தான் யுத்தம் ஆரம்பிக்குது. எல்லோரும் தூங்குகின்ற பொழுது யுத்தம் தொடங்குகின்றது. ஆனால் யுத்தம் செய்பவர்கள் தூங்குவதில்லை. நீங்கள் அவர்கள் தூங்குகிறார்கள் என்கின்ற தூக்கம் என்கின்ற இயற்கை ரீதியான ஒரு பலவீனத்தை வைத்துக் கொண்டு அவர்களுடைய வாழ்வை அளித்திருக்கிறீர்கள். சரி என்னைக்குறீங்களா? என்னுடைய நியாயப்படி அது சரியாக நினைக்கிறேன். ஏனென்றால் எனக்கும் என் குடும்பத்துக்கும் நான் சார்ந்த அரசுக்கும் உண்டாக்கிய தீமையை அதே வலியுடன் அதே தரத்துடன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என நினைத்தேன், அதே செய்தேன். அவர்கள் ஒரு பலவீனமான நிலையை உங்களுடைய தந்தையை உட்படுத்திக் கொண்டார்கள், நீங்கள் ஒரு பலவீனமான நிலையை பயன்படுத்தி அவருடைய வாழ்வு அளித்தீர்கள். ஆகவே இந்த மகாபாரத போரிலே உங்களுடைய இரண்டு தரப்பும் பலவீனமான நிலைகளை பயன்படுத்தி கொண்டு ஒருவரை ஒருவர் அடித்து விரட்டியிருக்கிறீர்கள். இந்த விடயம் தான் எங்களுக்கு மிக முக்கியமானது இருக்கின்றது. உங்கள் தரப்பிலே தந்தைக்கு செய்ததுக்கு பழி வாங்குதல், கண்ணுக்கு கல் பண்டுக்கு பல்லுக்கு பல் என்பது போன்ற விடயம் இருந்தாலும் இந்த பலவீனமான ஒரு நிலையை பயன்படுத்தி கொண்டு வாழ்வை அளித்தல் என்கின்ற விடயத்தை பற்றி தான் நேர்களை நாங்கள் இன்று முதன்மையாக இந்த அஸ்வத்தாமனுடைய வாழ்வில் இருந்து இந்த போர் தந்துரோபாயத்தில் இருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு வருகின்றோம். இது வெறுமனே போருக்கு பாவித்தால் வரும் போருக்கான விடயம் தான். நான் ஏற்கனவே இன்னும் ஒரு வாரத்திலும் சொல்லியதைப் போல வாழ்வு ஒரு போராட்டம், வாழ்வு ஒரு போர்க்களம் என்று சொன்னால் இந்த வாழ்வு போர்க்களத்திலே நாங்கள் மற்றவர்கள் பலவீனமாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி கொண்டு அதை எங்களுக்கு பலமாக பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய வாழ்வை அழித்து விடுவதிலே தீவிரமாக இருந்திருக்கின்றோமா? பல்வேறு விடயங்களிலே நாங்கள் பார்க்க வேண்டும். குடும்பங்கள், சமூகம், வேலை தளங்கள் என்னும் தேசம் பற்றிய பல விடயங்களில் பார்க்கலாம். அடுத்தவன் பலவீனமாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு பலமாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வை நாங்கள் அழித்து விடுகின்ற பொழுது அஸ்வத்தாமனுடைய இன்னொரு உருவமாக, இன்னும் ஒரு அவதாரமாக நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்படி பார்த்தால் எங்களுடைய வாழ்வு தெருவிலே 90% அஸ்வத்தாமன்களாக இருக்கின்றோமா என்பதை பற்றி தான் உளவியலாளர், உளவியல் மாணவன், பல்கலைக்கழக உளவியல் மாணவன் இங்கே வந்திருக்கின்றார். ஐங்கரன் சொல்லுங்க. ஐங்கரன், அஸ்வத்தாமனை பற்றி பார்த்தீங்க, எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அஸ்வத்தாமனை பாருங்கள், இவரையும் பாருங்கள், என்ன விடயம்? இலக்கிய ரீதியாக சொல்வதாக இருந்தால் ராமாயணத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ராவணன் அனைத்தையும் இழந்து வெறுங்கையோடு நிற்கிற வேளையிலே அவனை இலகுவாக கொல்லக்கூடிய ஒரு பலவீனமான சூழலில், ஒரு நொடி போதும், அந்த பலவீனமான சூழலிலும் கூட ராமன் சொன்னான், நீ அனைத்தும் இழந்து வெறுங்கையோடு நிற்கிறாய், இன்று போய் போர்க்கு நாளை வான்றான், பலப்படுத்திக் கொண்டு வா வா. யுத்த தர்மத்திலே அந்த பேராண்மையை அவன் கடைபிடித்தான். அதுவும் ஒரு ஒரு பழம் காலத்திலே நடந்த ஒரு தர்மத்தில் இருந்த கதை. அங்கு அப்படி ஒரு நியாயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதே காலத்தில் இருந்த இப்ப இந்த மகாபாரதத்திலே அஸ்வத்தாமனுடைய கதைகள் கூட இப்படி யுத்த தர்மம் மீறப்படுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக. ஆனால் அந்த அந்த அஸ்வத்தாமனுடைய பாத்திரத்தினூடாக எங்களுடைய சமூகத்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவனை பலவீனமான நிலையிலே அவனை தாக்குவது. இந்த விடயத்தை நாங்கள் ஒரு சமூக மட்டத்திலே, ஒரு குடும்ப மட்டத்திலும், ஒரு பொருளாதார மட்டத்திலும், அரசியல் மட்டத்திலும், உளவியல் அடிப்படைகளிலும் நாங்கள் இதனை பார்க்க விரும்புகிறோம். உண்மையிலே நீங்கள் பாருங்கள், நாங்கள் உளவியல் அடிப்படைகளை வைத்துக் கொண்டு சொல்வதாக இருந்தால் மனமும் உடலும் இடை உறவு கொண்டவை, மைண்ட் அண்ட் பாடி இன்டர் ரிலேஷன்ஷிப் என்று நாங்கள் சொல்லுவதுண்டு. மனதிலே ஏற்படுகின்ற ஒரு பாதிப்பு உடலை பாதிக்கிறது, உடலிலே ஏற்படுகின்ற பாதிப்பு மனதை பாதிக்கிறது. உங்களுடைய மனம் பாதிக்கப்பட்டு விட்டால் உடல் நிச்சயமாக பாதிக்கப்பட்டு விடுகிறது. ஆக அந்த இந்த இடை உறவு தனி மனித வாழ்வில், ஒரு தனி மனிதனுடைய உடல் இயக்கத்திலே மிக முக்கியமானது. அவனுடைய மனதிலே இருக்கிற அந்த அவனுடைய திடகாத்திரத்தை, அவனுடைய மனோபலத்தை நீங்கள் சிதைத்து விட்டீர்களாக இருந்தால் அவனுடைய முழு பலமும் சிதைந்து விடுகிறது. இதைத்தான் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல உளவியல் யுத்தம். அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, சமூகத்தில் இருந்தாலும் சரி, தேசத்தில் இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, உளவியல் யுத்தமே முக்கியமானது. அவனுடைய மன பலத்தை, மனோ திடத்தை, மனோ ஓர்மத்தை உடைத்து விட்டால்
அடுத்த அளவு எழுபத்தைந்து வீதத்துக்கு மேலே அவன் தோற்று அவனால் முடியாத நிலைமை அவனுக்கே உருவாக்கி எங்கே நாங்கள் அஸ்வத்தாமனாக நாங்கள் இருக்கின்றோம். நிச்சயமாக சில உதாரணங்களுடன் சொல்லுங்கள். அப்பதான் இந்த புலம்பெயர்ந்த தேசங்களிலே அசுவத்தாமனுடைய நிலைமை எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது? ஒரு பலவீனமான ஒருவனை அவனுடைய பலவீனத்தை பயன்படுத்தியே அவனை அழித்து விடுவது அல்லது அவனை ஒன்றும் செய்ய முடியாதவனாக ஆக்கிவிடுவது. நான் ஏற்கனவே சொல்ல விரும்பியதுதான், நான் சொல்லுவது அனைத்தும் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இந்த சமூகத்தை நிச்சயமாக, ஏனென்றால் நான் இந்த சமூகத்திலே அவதானித்த இங்கு நடக்கின்ற விடயங்களை தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு போய் சொல்ல வேண்டிய தேவையும் கிடையாது. எனக்கு தெரியும், ஒரு கட்டிட ஒப்பந்த வேலைகள் செய்கின்ற ஒரு நிறுவனம், பெயரையும் சொல்ல வேண்டாம், அந்த நிறுவனம் ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு எங்களுடைய தமிழாக்களை வேலை கெடுக்கிற பொழுது, அதனுடைய நிர்வாகமும் தமிழாக்கள் தான், வேலை கெடுக்கிற பொழுது அவர்கள் இரண்டு மிக பிரதானமான தகுதிகளை வைத்திருக்கிறார்கள். ஒன்று, அவனுக்கு அங்கே வேலைக்கு வேலை தேடி வருபவனுக்கு இந்த நாட்டிலே இருப்பதற்கான விசா அனுமதி இருக்கக்கூடாது. இது சற்று வித்தியாசமாக இருக்கிறது. நிறைய பேர் போட்டி போட்டுக்கொண்டு வேலை போவாங்களே, அனுமதிக்க அவ்வாறு விசா அனுமதி இருக்கக்கூடாது. அதை விட மிக முக்கியமானது, அவனுக்கு பெருந்தொகை கடன் இருக்க வேண்டும். இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இது உண்மையாக நடக்கிறது இங்கே. இவ்வாறு ஒரு பலவீனமான ஒருவன் வேண்டும் வேலைக்கு. ஏனென்றால் வேலை வாங்க முடியோ அவ்வளவு தூரம் வேலை வாங்கலாம். போக மாட்டான், விட்டுட்டு வேலையை விட்டு விட்டு போக மாட்டான். அந்த பலவீனமான சூழ்நிலையிலே அவன் இருக்கிறான். இது நடக்கிறது, உண்மை. இந்த புலம்பெயர்ந்த தேசத்திலே நடக்கிறது. உண்மையாகவே இவ்வாறு செய்கிறவர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் இல்லையா என்பதை அவரவருக்கு தாங்கள் செய்கின்ற விடயம் தெரியும் என்பதனால் இதனை சொல்றேன். நேர்களே, நல்ல விடயம். அசுவத்தாமன் எங்கள் மத்தியிலே 90% என்று நான் கணிப்பிட்டேன். ஏராளமானவர்கள் இருக்கின்றனர் நினைக்கின்றேன். சில உதாரணங்களை நாங்கள் இங்கே பெயர்களை குறிப்பிட முடியாது, ஆனால் சமூகத்திலே நடக்கின்ற இருக்கின்ற புற்றுநோய்களை தான் நாங்கள் இங்கே பரிசோதனை செய்ய ஒரு எடுத்து ஒரு பரிச்சாத்தமாக அல்லது ஒரு சத்திர சிகிச்சை செய்து கொள்வதற்காக முனைகின்றோம். நேர்களை நீங்களும் அழைப்பில் அணிந்து கொள்ளலாம். அணிந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும், நாங்கள் எங்கெங்கே அசுவத்தாமன்களாக இருக்கின்றோம், எந்த இடங்களிலே பலவீனங்களை எங்களுடைய பலமாக்கிக் கொண்டு அவர்களுடைய வாழ்வுகளை அளிக்க முனைகின்றோம் என்பதை பற்றி பார்ப்போம். இப்பொழுது இணையரன் எடுத்துவிட்டு நாங்கள் இன்னும் நிறைய உங்களுடன் பேசுவோம். வணக்கம். 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 யார் பேசுறீங்க? நான் லண்டன்ல இருந்து மைந்தி கேட்கிறேன். மைந்தி வணக்கம். சற்று உரத்து பேசுங்கள் மைந்தி, கேட்குது இல்ல. என்னென்னா, இந்த அசுவத்தாமர்கள் இவர் குறிப்பிட்டது போல இங்கே இருக்கின்ற நிறைய முதலாளிகள், அதாவது இந்த ஓப் லைசன்ஸ் என்று சொல்லுகின்ற, ஹலோ சொல்லுங்க, அப்படியான கடைகள் இது நான் இங்க நிறைய பாக்கின்றேன். நான் பாதிக்க இது சம்பந்தமாக நான் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கின்றேன். எனது நண்பர்கள் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கடைகளிலே வேலை செய்வதற்கு உண்மையாகவே 10 ரூபா 50 சென்ட் 3 பவுண்ட்களுக்கு வேலைக்கு அமர்த்துகிறார்கள். விசா இல்ல, நம்பர் இல்லாத காரணத்தால், இல்லாத காரணத்தினால் அவர்களை அமர்த்தி கொள்ளும். அதாவது அந்த அசுவத்தாமனை விட கொஞ்சம் மேலான அசுவத்தாமர்கள் இவர்கள் என்ன சொன்னால், அப்படி வேலைக்கு அவர்களை அமர்த்தி கொண்டு அவர்களுக்கு ஒழுங்காக சம்பளத்தை கொடுக்காமல் கோயில்களுக்கு மணி வேண்டி கொடுப்பது, ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற கோயில்களுக்கு 50 லட்சத்துக்கு மணி அனுப்புவது, சூட்டிங்க அம்மன் கோயில் அது இந்த போன்ற கோயில்களுக்கு ஊர்வலம் வரும்போது சாப்பாடு போடுவது, தேருக்கு நாங்கள் 8000 பேருக்கு சேர் போட்டு சாப்பாடு போடுகிறோம் என்று தங்களுடைய சுய லாபங்கள், தங்களுடைய பவர் என்று சொல்ற தங்களுடைய நிலைப்பாட்டை தாங்கள் பெரியவர்கள் என்று வெளிக்காட்டுவதற்காக அப்படி செலவழித்துக் கொண்டு அந்த இதுகளை நீங்கள் நாங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும். உங்கள் இந்த நாட்டில் உண்மையாகவே பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இங்கே வந்திருக்கின்றான். அவனுக்கு ஒழுங்கான சம்பளத்தை நீங்கள் கொடுப்பீர்களா இருந்தால், அந்த சம்பளத்தில் அவன் தன் தாய் தகப்பனுக்கு அனுப்புகிறான், அங்கே இருக்கிற அந்த கஷ்டப்பட்ட அஞ்சு மாமிக்கு அனுப்புகிறான், இப்படி கடவேருக்கு அனுப்புகிற தெய்வம் எதை விரும்புகிறது என்பதை தெரியாமலே இவர்கள் தெய்வத்தின் பேரில் நிறைய கொடுமைகளை இந்த முதலாளி வர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை இந்த தர்வத்தில் உங்களுக்கு மன வேதனையுடனும் நிறைய ஆழங்கத்தோடும் உடனும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். தயவு செய்து இது சம்பந்தமாக நீங்கள் அனைத்து நிறைய பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி. உங்களை கருத்து அவர் ஒரு உண்மையினுடைய குரல் தெரிந்திருந்தது. ஆனால் நாங்கள் தவிர்த்துக் கொள்வோம் இந்த கோவில்களினுடைய அல்லது இந்த நிறுவனங்களை நடத்துபவர்களுடைய பெயர்களை தவிர்த்துக் கொள்வோம். நாங்கள் யாரையும் நேரடியாக தீர்ப்பிடுவதற்கு எங்களுக்கு அரும் உரிமையை தந்துவிடவில்லை. எனவே பிரச்சனைகளை அடையாளம் காட்டுவதோடு மட்டும் நிறுத்தி கொண்டு அதற்குரியவர்களுடைய பெயர்களை எங்கள் குறிப்பிடாமல் விடுவதற்கூடாக இந்த நிகழ்ச்சியையும் அவர்களையும் துஷ்பிரயோகம் செய்யாதவர்களாக ஆகுவோம். சொல்லுங்கள். இப்போது முதலே இணைந்து கொண்ட நேயருடைய கருத்தோடு எனக்கு நிறையவே உடன்பாடு இருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய உழைப்பை சுரண்டுவது,
அவ்வாறு சுரண்டுவது என்பது அவனை ஒரு பலவீனமான ஒருவனை அவனுடைய உழைப்பை சுரண்டுவதும், அஸ்வத்தாமன் எவ்வாறு அவனுடைய தந்தையை தந்தை நித்திராக அவனுடைய தந்தை தன்னுடைய புத்திரன் இறந்து விட்டான் என்று பலவீனப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டாரோ, அல்லது அவர்கள் நித்திரான போது இவர்கள் அவர்களை கொன்றார்களோ, இவ்வாறான ஒரு பலவீனமான சூழலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவது. உண்மையாக அஸ்வத்தாமனாவது நித்திரை கொண்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினால் நாங்கள் பலவீனமான ஒரு சூழலை உருவாக்கி அதுக்குள் நாங்கள் மிக வஞ்சகத்தனமானது. அவனே ஒரு பலவீன ஒரு சூழ்நிலையின் கைதியாக்கி கொண்டு அந்த கைதியிலிருந்து பலனை பெற்றுக் கொள்வது. வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? நான் லூசியம்பாதியில இருந்து இன்பன் நினைக்கிறேன். இம்ரன் சொல்லுங்க. உங்களோட நீங்க அண்ணாவோட கலைக்கலாம் நினைக்கிறேன். சொல்லுங்க. ஆனா உங்கள்ட கருத்துக்கள் வந்து நிறைய ஆக்கப்பூர்வமான எங்க இந்த சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் உண்மையில அதை பார்த்து கொண்டிருக்கவே எனக்கு நிறைய விஷயங்கள் எங்க சமூக அடையக்கூடியமா இருக்கு. ஆனா அவ்வளவு விஷயம் தெரிஞ்ச நீங்கள் ஒன்று ஒரு சின்ன ஒரு இதை கேட்குறது, உங்கள்ட தனிப்பட்டார்கள் காடிக்க கூடாதுன்னு சொல்லி கௌரவமா நாங்கள் கொண்டு போறோம். அது முறை இல்லை. அதாவது முதலாளி மாதிரியோ கம்பெனிகளையோ நேரம் ஒரு சமயத்தின் போற்றுவதற்குரிய ஒரு சிலர் வந்து நீ கருத்துக்களை நானும் உள்வாங்கிற ஒரு ஆள் உங்களுக்கு பக்கத்தில் நிக்கிறானே இருக்காரு. அவற்ற ஒவ்வொரு தமிழ் வரிகளும் உணர்வுமான வரிகள் அவற்ற நாடகங்கள் எல்லாம் வந்து நானும் அவருக்கு ஒரு தீவிர ரசிகன். ஆனா இப்படியான ஒரு சில விஷயங்களால அது தாங்க இல்லாம இருக்குது. என்ன விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மதமும் வந்து தங்களோட மதத்தை வளர்க்கறதுக்குன்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும் பழைய வரலாறுகள்ல வந்து நிறைய பெரிய பிளவுகள் நிறைய முரண்பாடுகள் இருந்து வந்திருக்கு. அதேல வந்து இந்த நேரங்களில் நீங்க அது எங்கிட்ட சைவத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துருக்கேன், நான் சைவத்துக்கு காணி கழிக்கிறேன்னா எனக்கு மதம் சம்மதம் தான். ஆனா ஒரு மதம் ஒன்று இல்லாம அந்த மதத்தை பற்றி நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டு போனோம்னு சொன்னா அந்த மக்களை வெளிப்படுத்த அந்த மக்களோடு ரோங்கான பாதையில கொண்டு வரணும் என்ன முடிய போகுது. நீங்க கொண்டு வரக்கூடுவதற்கு பயபக்தியோட இருக்கிற மக்களை வந்து அந்த சமயத்தை பற்றி நீ கூட ஆகக்கூடாது. உண்மையாக அந்த நேயருக்கு நான் ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். எங்களுக்கு இந்து சமயத்தை இங்கே பரிசீலனை செய்வதோ அது பற்றி குறை செல்வதோ எந்த கட்டத்திலும் நோக்கம் கிடையாது. அப்படி ஒரு தேவையும் இல்லை. அல்லது அவரை விட நாங்கள் அதிகமாக இந்து சமயத்தை நேசிக்கிறோம். என்னுடைய பேரை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். அடுத்தது இங்கே தனிப்பட்ட இவரையும் சாட வேண்டும், தனிப்பட்ட இவர்களை இவருக்கும் முன்னாலும் விரலை நீட்டி குற்றஞ்சாட்ட வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளட்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஏனென்றால் நான் இவ்வாறு சொல்லுவதென்ற நோக்கம் நிறைய பேருடைய கண்ணீரும் ரத்தமும் எனக்கு தெரியும். பல பேர் என்னிடத்திலே சொல்லி அழுத வேதனைகள் எனக்கு தெரியும். இது உண்மையான சம்பவங்களின் அடிப்படையில் இருந்து நான் சொல்லுகின்றேன். ஆகவே நாங்கள் எவரையும் தாக்கி பேச வேண்டும், எவரையும் குற்றஞ்சாட்ட வேண்டும், மத செயற்பாடுகளை பிழையான விதத்திலே விமர்சிக்க வேண்டும் என்ற எந்த அடிப்படை நோக்கமும் அல்லாமல் உண்மையாகவே வழிபடுகின்ற மக்களுடைய வேதனையின் குரலாக அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகவே இதனை செய்கின்றோம். நன்றி ஐங்கரன். நன்றி அழைப்பில் இருந்தவர் என்னுடைய வேலையினுடைய அறுவாசியை ஐங்கரன் குறைத்து விட்டார். ஒவ்வொரு வாரமும் கூறிக்கொண்டு வருவதுண்டு. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் நாங்கள் எடுத்து வைக்கின்ற இலக்கு பற்றி தொடர்ச்சியாக நான் ஒவ்வொரு வாரமும் கூறிக்கொண்டு வருகின்றேன். அடிமேல் அடி அடித்துக் கொண்டு வருகின்றேன். ஆனால் அம்மிகள் நகருவதை போலதான் தெரியவில்லை. இன்றும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது இதனுடைய நோக்கு பற்றி அழகாக சொல்லியிருந்தேன். நீங்கள் மதம் தொடர்பான வளர்ப்பதை பற்றி பேசினீர்கள். நல்லது, மதங்கள் எப்பொழுதுமே நல்லது. கோயில் இல்லாத இடத்திலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் மதங்களை வளவுங்கள், நாங்கள் மனுஷீகத்தை வளர்க்க முயற்சி செய்கின்றோம். நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. பயங்கரன் சொல்லுங்க. இந்த இன்றைக்கு இந்த மேற்குலக நாடுகளை நீங்கள் பார்த்தீர்களானால் வலி எது வாழும், வல்லன வாழும் வல்லாதன மாழும், தக்கன பிழைத்தல், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற கோட்பாடு, அந்த பரிணாம டாவினுடைய பரிணாம கோட்பாடு ஒரு தனி மனித வாழ்விலும் அரசியலிலும் யுத்த களங்களிலும் பேணப்பட்டு வருகின்றது. இது எங்களுடைய ஆசிய அல்லது கீழத்தேச நாடுகளினுடைய அணுகுமுறைக்கு மிகவும் விரோதமானது. ஒரு பலவீனமான ஒருவனை
துன்பப்படுத்துவது என்பது எங்களுடைய தத்துவத்துக்கு பொருத்தமற்றது. அவனை பலவீனமாக உருவாக்கி கொண்டு அவனை அந்த பலவீனத்திலிருந்து எங்களுடைய பலனை பெறுவதும் எங்களுடைய கோட்பாடுகளுக்கு பொருத்தமானது அல்ல. இந்த தேசங்களிலே இந்த குடும்பம் சார்ந்து இந்த பலவீனம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது குடும்பங்களுக்குள்ளே? நிச்சயமாக பாருங்கள், ஒரு ஒரு குடும்பத்திலே ஒரு பெண் கணவனோடு முரண்பாடு கொண்டு விவாகரத்து பெற்றுவிட்டாள், நிலைமையில் இருக்கிறாள், அல்லது கணவனை இழந்திருக்கிறாள், ஒரு ஆண் துணையற்று அவள் தனித்து இருக்கிறாள் என்றால் உண்மையாகவே அவளிடத்திலே கணிசமான ஒரு பலவீனம்.